உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஊடகங்கள் வாயிலாகத்தான் இப்பொழுது அரசுக்கும் சரி அதே போல் எங்களுக்கும் வந்து தெரிய வந்துள்ளது. எனவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பக்கங்கள் வந்து இந்த வந்து தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்ப்பை முழுமையான அளவிற்கு படித்து பார்த்துவிட்ட பிறகுதான் எங்களுடைய அம்மாவுடைய அரசனுடைய கருத்து முழுமையாக சொல்லப்படும். ஆனால் ஊடகங்கள் வாயிலாக வந்து தெரிந்தது காவிரி மேலாண்மை வாரியம் அது அமைத்தது என்பது ஒரு நல்ல ஒரு விஷயமாகத்தான் அம்மாவுடைய அரசு கருதுகின்றது. அதே போல் வந்து காவிரியினுடைய மானிட்டரிங் கமிட்டி கண்காணிப்பு குழு அதுவும் அமைக்கப்பட்டது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா என்று சொன்னால் 805 டிஎம்சி தண்ணீர் நம்முடைய ஜீவாதார உரிமை. அந்த உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி 1996 வாக்கில் இதயதீவு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 72 மணி நேரம் சாகும் வரை காவிரிக்காக உண்ணாவிரதம் இருந்த ஒரு மாபெரும் தலைவர், ஒரு முதலமைச்சர். எனவே அன்றைக்கு அம்மா அவர்கள் வைத்த கோரிக்கைகள் 3. எந்த விதத்திலும் 205 டிஎம்சி தண்ணீர் குறையக்கூடாது. இந்த 205 டிஎம்சி தண்ணீரை நம்முடைய தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்கள் பெறுகின்றதற்கு ஏதுவாக காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி கண்காணிப்பு குழு இது அமைக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கே வலியுறுத்தப்பட்டது. எனவே அந்த அடிப்படையிலே வந்து இன்றைக்கு அது அமைக்கப்பட்டிருப்பது என்பது ஊடகங்கள் வாயிலாக இன்னும் வந்து அந்த தீர்ப்பு வந்து வரவில்லை. தீர்ப்பு நகல் கிடைக்க பெற்றோம், அது குறித்து நாங்கள் கருத்து சொல்கிறோம். ஊடகங்கள் வாயிலாக தெரிய வந்துள்ளது. எனவே அது வந்து ஒரு நல்ல விஷயமாக அது வந்து வரவேற்க தகுந்த ஒன்று. ஆனால் வருத்தமளிக்கக்கூடிய ஒன்று, நமக்கு 7.5 டிஎம்சி தண்ணீர் குறைந்தது என்பது ஒரு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது கூட வந்து முறையான ஒரு நகல் கிடைத்த பெற்று தான் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வந்து சொல்ல முடியும். ஆனால் இப்போது நாங்கள் வந்து இந்த ஊடகங்கள் வந்து அங்கே வந்து அளித்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் தான் இதை நான் வந்து இங்கே சொல்லுகின்றேன். எனவே காவிரியை பொறுத்தவரை முழுமை அளவிற்கு நம்முடைய இதயதீவு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு இன்றைக்கு திறம்பட வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று முழுமை அளவிற்கு உச்சநீதிமன்றத்திலே எல்லா விதமான அழுத்தம் வாத விவாதங்களை அழுத்தமாக கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே வந்து இன்றைக்கு இன்னொரு ஒரு வரவேற்கு தகுந்த விஷயம் என்னவென்று சொன்னால், காவிரியை பொறுத்தவரை வந்து கர்நாடகா வந்து எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ வந்து காவிரியை பொறுத்தவரையில் யாருக்குமே வந்து சொந்தம் இல்லை என்ற அந்த ஒரு தீர்ப்பும் ஒரு நல்ல வரவேற்கு தகுந்த ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது. எனவே தீர்ப்பினுடைய நகல் கிடைக்க பெற்றவுடன் அம்மாவுடைய அரசின் சார்பிலே கருத்துகள் தெரிவிக்கும். பெற்று தந்த காவிரி நீரை அதிமுக அரசு பறிகொடுத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அறிக்கை சொல்லி கொடுத்திருக்காரு. அதே போல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. வாதங்களை எல்லாம் வந்து நீதிமன்றத்தில் எந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் என்பது கற்றறிஞர்களுக்கும் சரி, டெல்டா விவசாயிகளுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அது வந்து அந்த கூற்று என்பது ஒரு முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கின்ற வேலை காரியமாகத்தான் இதை நான் வந்து எடுத்து நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் ஒன்று மட்டும், திரு திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த காவிரி குறித்து பேசுவதற்கு ஒரு தகுதி இல்லை என்றுதான் நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இதனுடைய ஆரம்பகட்ட வரலாறை நாம் பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனையே வந்து 1974 தான் வந்தது. 74 அன்றைக்கு யார் முதலமைச்சர்? அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு. கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சர். அன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலே கர்நாடகா அரசு ஹேமாவதி ஆற்றின் குறுக்கே அணை ஒன்று கட்டுகின்றது. அந்த அணை கட்டப்படவில்லை என்றால் இந்த 205 டிஎம்சி தண்ணீர் என்பது சர்வசாதாரணமாக நமக்கு வந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த அணை கட்டுவதை
அப்போது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்ட அரசாங்கம் அன்றைக்கு எதிர்க்கவில்லை? இதற்கு வந்து திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலினும் திரு துரைமுருகனும் இதற்கு பதில் சொல்லட்டும். தும்பை விட்டு வாழை பிடிப்பது போல ஆரம்பத்திலே இந்த பிரச்சனைக்கு மூலக்கர்த்தாவே தமிழகத்துடைய உரிமையை தாரை வார்த்து கொடுத்ததே திமுக தான். ஆனால் அந்த இழந்த உரிமையை நாம் எப்பாடுபட்டாவது மீட்போம் என்று சொல்லி நேற்றும் சரி இன்றும் சரி அம்மா அவர்களும் அம்மாவுடைய அரசை வழிநடத்துகிற நம்முடைய முதலமைச்சர்களும் இன்றைக்கு உரிமையை பேணி காப்பதிலே இன்றைக்கு நாம் நம்முடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்கின்றோம். ஆனாலும் இந்த ஒரு 177.75 டிஎம்சி தண்ணீர் தான் நமக்கு என்று சொல்லும்போது அது வருத்தமளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. எனவே இது தீர்ப்பு வந்த பிறகு இது குறித்து என்ன செய்யலாம் என்பது குறித்து அரசு வந்து முடிவெடுக்கிறது. நேரம் கேட்டிருந்தார் காவிரி விவகாரம் தொடர்பாக, தற்பொழுது மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரோட கலந்து பேசி பிறகுதான் இந்த கருத்தை நான் வந்து சொல்லுகின்றேன். அவர் வந்து சொன்னார், நம்ம தீர்ப்பு ஒருத்தோம் வந்த பிறகு என்ன தீர்ப்பில் கிட்டத்தட்ட ஒரு 400-500 பக்கம் இருக்குது, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு தான் வந்து அதை சொல்ல முடியும். உடனடியாக நம்ம வந்து சொல்ல முடியாது. காவிரின்றது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ, அதனால் வந்து முழுமையாக படித்து பார்த்த பிறகு நம்முடைய கருத்தை சொல்லலான்ற. அதில் தீர்ப்பில் இன்னொரு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு பத்து டிஎம்சி அளவுக்கான நிலத்தடி நீர் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அதுதான் இப்போ இப்போ அதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் டெக்னிக்கல் சொல்லவில்லை. நான் ஒரு டெக்னிக்கல் அப்சர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்குதுன்னு சொல்லும்போது அந்த தீர்ப்பில் தான் எந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண முடியும். அதனால தான் இட்ஸ் டேக் டைம், அது லிட்டில் கொஞ்சம் வந்து அதை தீர்ப்பை பார்த்துட்ட பிறகு நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். ஆமாம், தீர்ப்பை பார்த்த பிறகு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். இப்போதை பொறுத்தவரை தீர்ப்பு வந்து ஊடகங்கள் வாயிலாக நாம் அறிய பெற்று நாம் வந்து நம்முடைய கருத்தை சொல்லியிருக்கோம். எனவே தீர்ப்பினுடைய அந்த பக்கங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 பக்கங்கள் இருக்கிற சூழ்நிலையில் முழுமை அளவிற்கு வந்து சட்ட வல்லுநர்கள் நம்முடைய அம்மாவுடைய அரசு எல்லாம் வந்து கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பது என்பது குறித்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இன்னொன்று, நம்முடைய வடசென்னை மாவட்டத்தில் நாளைய தினம் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை 8ஆம் வகுப்பிலிருந்து டிகிரி வரை படித்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பிலே ஒரு வேலை வாய்ப்பு பயிற்சி முகாம் நடைபெற உள்ளது. எனவே அன்பு கூர்ந்து வேலை தேடுவோர் தயவுசெய்து அந்த முகாமிலே கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓராண்டு சாதனையா நீ எதை நினைக்கிறீங்க? எடப்பாடி அரசின் ஓராண்டு சாதனை நம்முடைய இதே இது டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு, அம்மாவுடைய மறைவு என்பது யாருமே வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு மாபெரும் இழப்பாகும். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டம் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் அத்தனை பேருமே ஒரு துன்பத்துக்கு உள்ளான சூழ்நிலையில் நம்முடைய இதய தெய்வம் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அரும்பாடுபட்டு உருவாக்கிய இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கம், அதே போன்று நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரும்பாடுபட்டு புரட்சி தலைவர் ஆரம்பித்த இந்த இயக்கத்தை கட்டி காத்து 1.5 கோடி தொண்டர்களாக உயர்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை நிறுவி ஆண்ட கட்சியே மீண்டும் ஆண்டது, எதிர்காலத்திலும் ஆளப்போகிறது என்கின்ற அந்த வரலாற்றை முதன்முதலாக ஏற்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு நம்முடைய அம்மாவுடைய அரசை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திறம்பட வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய அம்மா அவர்கள் என்ன கனவுகள் என்ன லட்சியங்கள் அவர்கள் நினைத்தார்களோ அந்த கனவுகள் லட்சியங்கள் இன்றைக்கு அம்மாவுடைய அரசிலே இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. அம்மாவுடைய திட்டங்கள், உதாரணத்திற்கு அம்மாவுடைய சிந்தனையே வந்து அடித்தட்ட மக்கள் சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள்
எனவே இத்தனை தரப்பட்ட மக்களுடைய நல்வாழ்விற்கு சுருக்கமாக சொல்லப்போனால் இவருடைய நல்வாழ்வு என்று சொன்னால் மூன்று வகை. ஒன்று, சமுதாய அளவில் அவருடைய வாழ்வு உயர வேண்டும். கல்வி அளவிலே அவருடைய வாழ்வு உயர வேண்டும். பொருளாதார அளவிலே வாழ்வு உயர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் சமூக கல்வி பொருளாதாரத்தில் அதிகமான அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அடித்தட்ட மக்களை கை தூக்கிடுவந்த அரசாக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய அம்மாவுடைய அரசு நீடிக்குமா, இதை எப்படியாவது கவிழ்த்து விடலாமா, இந்த ஆட்சிக்கு என்னென்னலாம் சதி செய்ய முடியுமோ அத்தனையெல்லாம் சதி செய்தார்கள். ஆனால் அம்மாவுடைய நல்லாசி, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த நல்லாசி, ஆதரவு, சட்டத்தினருடைய ஆதரவு அத்தனை பேரும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஒரு வருடம் நிறைவாக முடிவடைந்து அடுத்த நான்கு வருடங்களும் நிறைவாக முடிவு செய்து 2021 மீண்டும் மக்களை சந்தித்து ஆட்சி கட்டிலில் ஏறப்போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான், அம்மாவுடைய அரசு தான். எனவே இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் நடக்கும். எனவே குறுக்கு சால் ஓட்டுபவர்கள், குறுக்கு எண்ணம் கொண்டவர்கள், அவர் என்ன நினைத்தாலும் சரி, அம்மாவுடைய அரசை எந்த கொம்பனாலும் சரி ஆட்டி பார்க்கவும் முடியாது, அசைத்து கூட பார்க்க முடியாது. அதேபோல் கட்சியும் ஆட்சியும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து அம்மாவுடைய அந்த கனவை நனவாக்குவதே ஒரு லட்சியம் என்பதை மனதில் கொண்டு 1.5 கோடி தொண்டர்கள் இன்றைக்கு ஒற்றுமையினரோடு ஒன்றாக இருந்து இவருடைய எண்ணமும் நம்முடைய தலைவருடைய இயக்கம் அம்மாவில் கட்டி காத்த இயக்கம் அம்மா ஏற்படுத்திய அரசு மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒற்றுமை உணர்வோடு இன்றைக்கு எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு இருக்கும்போது யார் என்ன கேடு நினைத்தாலும், யார் என்ன குறுக்கு சால் ஓட்டினாலும், யார் என்ன சதி செய்தாலும் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் அம்மாவுடைய அரசுக்கு ஏற்படாது. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா என்கின்ற அந்த பாடல் வரிகள் தான். எனவே மேடு பள்ளங்கள், இடர்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் அம்மாவுடைய அரசுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அத்தனையும் தாண்டி நிச்சயமாக மக்களுக்கு நல்லது செய்வோம் என்ற அந்த லட்சிய பயணத்தை கொண்டு நாங்கள் தொடருவோம். எனவே 5 ஆண்டுகள் தொடரும். தேர்தலை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னது போல, தேர்தலை பொறுத்தவரை இது ஜனநாயக அமைப்பின் ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், குறுக்கு வழியில் வந்த அரசாங்கம் கிடையாது. சில பேருக்கு குறுக்கு புத்தி கிடையாது இருக்கும், ஆனால் ஜனநாயக ரீதியாக மக்களை சந்தித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். எனவே மக்கள் எங்களுக்கு அளித்துள்ள அந்த தீர்ப்பு 2021 வரை, எனவே அந்த 2021 வரை அரசியலமைப்பு சட்டப்படி முழுமையாக இயங்கப்பெற்றது அம்மாவுடைய அரசு. எனவே அதை உணர்ந்துதான் பொதுமக்களும் 2021 வரை தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். எனவே அந்த 2021 பிறகு நாங்கள் இப்போது நல்லது செய்கின்றோம், 2021 வந்து மக்களை சந்திப்போம், மீண்டும் வருவோம். சுருக்கமாக இந்த ஓராண்டு நரசிம் சாதனை அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஒரு ரெண்டு விஷயம் வந்து நம்ம வந்து சொல்லணும். ஒன்று, நிறைய சொல்லலாம். இப்போ முதலமைச்சர் கொண்டு வந்த குடிமராமத்து பணி, ஒரு கிரவுண்ட் வாட்டரே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆனது கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 TMC வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதையும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு, ஏன்னா வந்து இன்றைக்கு விவசாயிகள்லாம் வந்து இன்றைக்கி அவங்களே தூர்வாரி அந்த நிலத்தை வந்து அந்த மணலை எடுத்து அவங்க விவசாயத்துக்கு கொண்டு போய் இன்றைக்கி அதை வந்து கல்டிவேபிள் லேண்டாக, ஒரு ஃபெர்டைல் லேண்டாக வந்து இன்றைக்கி உருவாக்குறது ஒரு பெரிய சாதனை. அதே போல் வந்து அம்மா ஸ்கீம்ஸு, லேப்டாப்பு, பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு பாட புத்தகம், 25,000 கோடி ரூபா வந்து பட்ஜெட்டில் வந்து இன்றைக்கி ஸ்கூல் எஜுகேஷன் கொடுத்துருக்கோம் ப்ரொவிஷனு. அதே போல் சமூக நலத்திட்டங்களுக்கு 77,000 கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி வந்து எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு வந்து பல்வேறு உதவிகள், அதை நான் சொல்லணுங்கிறதுல 10 நிமிஷம் வந்து அதை நான் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சமூக நீதி அரசு அம்மாவுடைய அரசுன்னு சொன்னால் இது ஒரு சமூக நீதி அரசு. எனவே அந்த சமூக நீதி அரசில் இன்றைக்கி வந்து பல்வேறு வகையான திட்டங்கள் மக்கள் நேரடியாக பயன்படுகின்ற வகையில் இப்போ 24ஆம் தேதி
இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. ஒரு பணிக்கு போகிற பெண்கள் வந்து 50% மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்குற திட்டம் எங்கேயும் கிடையாது. அதே போல் இலவச வீடு கிட்டத்தட்ட 2 லட்சம் வீடுக்கு மேலே இலவச வீடு அம்மானு சொன்னாங்க. ஃபிஷர்மேன் 5000 வீடு. பணிக்கு பணிக்கு போகிற பெண்களுக்கு வந்து 50% ஸ்கூட்டர் மானியத்தில் வந்து 3.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 50% அவங்க மானியம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாவல் ஸ்கீமு, ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் முன்னோடி. அது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எங்களால் சொல்ல முடியும். அந்த மாதிரி வந்து ரெண்டே விஷயம் நாம் வந்து சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு மனிதனுக்கு எப்படி 2 கண்கள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த 2 கண்கள் என்று சொன்னால் நாட்டுக்கும் 2 கண் எது அப்படின்னாக்கா, ஒன்று சட்ட ஒழுங்கு பராமரித்து மக்கள் நிம்மதியாக அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. இன்னொன்று அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, எல்லா வசதியும். இன்றைக்கி மின்சார வசதி திமுக ஆட்சியில் அன்றைக்கு வந்து எப்போ கரண்ட்டு போவோம் எப்போ வரும்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மின்சாரம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அம்மாவுடைய அரசியல் இன்றைக்கு அன்இன்டரப்டட் குவாலிட்டி பவர் சப்ளை, ஒரு சீரான 24 மணி நேரம் தங்கு தடையில்லாத மின்சாரம் வழங்குகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அது வந்து ஒரு முக்கியமாக நாம வந்து அதை இதெல்லாம் 4 வருஷமா இருக்கு. இந்த 1 வருஷத்துல என்ன குடிமராமத்து பணி, இப்போ வந்து ஒரு 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 பிரச்சனைகள் வரும்போது எப்படி அரசாங்கம் வந்து அதை கையாளும் என்பதற்கு முன்னுதாரணம் மழை பெய்தப்போ திறமையாக சமாளித்தோம். ஒக்கி புயலப்போ இன்றைக்கு திறமையாக சமாளித்து எல்லோரும் பாராட்டத்தக்க அளவுக்கு இன்றைக்கி நடவடிக்கை எடுத்தோம். அதே போல் வர்தா புயலப்போ எல்லாமே வந்து சமாளித்து ரோட்டில் கிடந்த மரத்தை அத்தனையுமே வெட்டி போக்குவரத்து 24 மணி இல்லை 1 வருஷத்துல கிடையாது. அதனால் திறமையாக வந்து ஒரு சவால் வரும்போது ஒரு அரசாங்கம் என்பது அதை திறமையாக எதிர்கொண்டு சமாளிப்பது தான் ஒரு அரசாங்கத்துடைய முக்கிய கடமையாக இருக்குது. ஏன்னா அந்த கடமை என்பது பார்த்தீங்கன்னா பல்வேறு சவால்கள் இருந்த சூழலும் கூட அதை வெற்றிகரமாக எதிர்கொண்டு அதை வந்து திறமையாக சமாளித்த முன்னால் இது வந்து ஒரு பெரிய சாதனை தானே. இது சொல்லுங்க